ஐயா, இப்ப அனுபவத்தை தேடி போறதுதான் நம்ம ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குங்க. அதாவது சும்மா இருக்கிறோம், ஒரு தாட் வருது, ஓ அந்த அனுபவத்தை அனுபவிச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு நாம செயல்ல இறங்குறோங்கய்யா. ஆனா அது வந்து பல தடவை நம்ம வேண்டிய அனுபவங்கள் வந்து நம்ம உடலுக்கு கேடுதலாக இருக்கலாம், அல்லது வேற பல வகையில கேடுதலா இருக்கலாங்கய்யா. சோ அதனால ஒரு அன்கான்சியஸா தாட் வந்த உடனே அது ஆக்சன்ல இறங்குறதுக்கு முன்னாடி நம்ம கான்சியஸா தாட்ட யூஸ் திங்கிங்க யூஸ் பண்ணி கரெக்டா ஜட்ஜ் பண்ணி அதை கரெக்டா வெயிட் பண்ணி இது கரெக்ட் நல்லதா கெட்டதா அப்படின்னு யோசனை பண்ணி அப்புறம் தாங்கய்யா நிதானமா அந்த காரியத்துல தொடங்கணும். இப்ப இது வந்து செயலப்படுத்துறது நீங்க எல்லாமே வந்து செயலுக்கு செயலுக்கு வந்து நீங்க ஒரு அனுபவத்தை நல்ல அனுபவம் நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி நினைச்சு நல்ல சாப்பாடு நீங்க முயற்சி பண்றது தப்பு கிடையாது. நான் வந்து மோசமான சாப்பாடு தான் சாப்பிடுவேன் நினைச்சிட்டு எல்லாம் போகிறது இல்லை. சரிங்க. நீங்க நீங்க செலக்ட் பண்ணி நீங்க நல்ல ஒரு சுவையான சாப்பாட்டை நீங்க ப்ரிஃபர் பண்றது தப்புன்னு எல்லாம் சொல்ல முடியாது. நீங்க அது பண்ணலாம், செயலுக்கு நீங்க வந்து நல்லதுதான் நீங்க தேர்ந்தெடுக்கணும், நல்லதுதான் செய்யணும். அதெல்லாம் வந்து என்ன சொன்னா ஒரு தர்ம நியாயங்கள் இருக்கணும், ஒரு ஒழுங்கு இருக்கணும், ஒரு முறைமை இருக்கணும், அவ்வளவுதான் பார்க்கணும். எல்லாமே மனசுக்கு என்னவாகவும் தோணும், தோன்றதெல்லாம் நம்ம செயல்படுத்திட முடியாது. செயல்படுத்துறதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இது பண்ணிக்கலாம். ஆனா அதே நேரத்துல மனசுக்குள்ள வந்து இந்த இந்த அனுபவம் வேணும், அந்த அனுபவம் வேணும், இந்த அனுபவத்தை பிடிச்சு வச்சுக்கணும், நம்ம மனதுக்குள்ளயும் ஏதாவது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓடிக்கிட்டே இருந்தாங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நல்லது, இது மோசமானது, இதை பிடிச்சு வச்சுக்கிறோம், இதை அப்புறப்படுத்திடுவேன்னு சொல்லி மனசுக்குள்ள ரெகுலேட் பண்ண வேண்டிய அவசியம். செயலுக்குள்ள ரெகுலேட் பண்ணிக்கலாம். நீங்க செயல் சார்ந்து நீங்க ஏதாவது ஒரு ஒரு டிசைர் இருக்குது, ஒரு ஆர்வம் இருக்குதுன்னு சொன்னா அதை நீங்க ஒழுங்குபடுத்திக்கலாம், ஒழுங்குபடுத்தி நீங்க செயல்படும். அப்போ அது வந்து சக்சஸ் ஆகிறது செயல் ஃபெயிலியர் ஆகிறதுங்கிறதெல்லாம் நீங்க அணுகுமுறை எக்ஸிக்யூட் பண்றத பொறுத்து. ஒரு இப்ப நீங்க வந்து ஒரு ஒரு நல்ல வேலையில சேரணும்னு சொல்லி ஒரு ஆசைப்படலாம், ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சுக்கிடலாம்னு சொல்லி ஆசைப்படலாம், அப்போ நல்ல தொழில் அமைச்சுக்கிடலாம்னு ஆசைப்படலாம். இப்ப இதெல்லாம் நம்ம ஆசைப்படுறது தப்பு கிடையாது. அப்ப ஆசை இருந்தா தான் அந்த செயல்ல ஈடுபட முடியும். அப்ப செயல்ல ஈடுபடணும்னு சொன்னா அந்த செயல் சார்ந்து சிந்திச்சோம், சிந்திச்சு சரியான முறையில செயல்பட்டு அப்படின்னா சக்சஸ் ஆக முடியும். அதெல்லாம் நீங்க செயலோட சம்பந்தப்பட்டு செய்யலாம் செயல்பட வேண்டியது. ஆனா அகத்தை பொறுத்தவரப்ப நேற்று எனக்கு பயம் வந்தது, அதுக்கு முந்தின நாள் மனசு ரொம்ப அமைதியா இருந்தது, அமைதியா இருந்த மனநிலையிலேயே நான் எப்பவுமே இருக்கணும், பயமா ஏற்பட்ட மனநிலையை நான் வரவே விடாம பாத்துக்கணும்னு சொல்லி நீங்க உங்களை சீரமைக்கிறதுக்கு நீங்க திட்டம் போட வேண்டிய அவசியம். அந்த திட்டம் தான் தப்பாங்க. ஐயா, ஒரு அதே எக்ஸ்டென்ஷனுங்கய்யா. சரி, இப்ப உதாரணமா எனக்கு வந்து இப்ப ஆல்கஹால் போடுற ஒரு பழக்கமே இருக்குன்னு வைங்க, அடிக்ட் ஆயிட்டேன்னு வச்சுங்கய்யா. அப்ப வந்து எனக்கு ஒரு சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கப்ப ஒரு தாட் வரும், நம்மளுக்கு வந்து இது தேவை அப்படின்னு. அப்புறம் வந்து நம்ம கான்சியஸா நான் போராடுறேன், இல்ல இதனால நம்மளுக்கு கஷ்டம், இதனால வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எனக்கு தெரியுதுங்க, போராடுறேன். அப்புறம் விட்டுறேன், சரி நாம இன்னைக்கு வேண்டாம் அப்படின்னு விட்டுறோம்னு வச்சுக்கோங்கய்யா. அப்புறம் திரும்பி ஒரு 5 நிமிஷம் கழிச்சு திரும்பி அந்த தாட் வருது, அப்ப திரும்பியும் நான் போராடுறேன் இல்லைங்களா? ஏன்னா அது வெளியில சம்மந்தப்பட்டது, அதனால வந்து நம்ம கான்சியஸா நான் திங்க் பண்ணி நான் பிளான் பண்ணி இதை வெய் பண்ணி இது நல்லதா கெட்டதா யோசனை பண்ணி சரி வேண்டாம் அப்படின்னு விட்டுறோங்கய்யா. திரும்பி 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு தாட் வரும், திரும்பி நாம அதே மாதிரி கான்சியஸா உட்கார்ந்து வெய் பண்ணி நல்லதா கெட்டதா என்ன இது அப்படின்னு யோசனை பண்ணி திரும்பி விட்டுறோங்கய்யா. சோ அதனால அந்த தாட்டா வந்ததை வந்து திங்கிங் வந்து அது ஒரு கான்சியஸா வெய் பண்ணி இது வந்து நல்லதா கெட்டதா அப்படின்னு நாம அதை நல்லா வெயிட் பண்ணி அந்த ஒரு கான்சியஸா திங்க் பண்றது சரிதான் இல்லைங்களா? இல்ல இது வந்து அடிக்ஷனுக்கு இது வந்து சரியா வராது. நீங்க கான்சியஸா திங்க் பண்ண பண்ண அந்த அடிக்ஷன் என்னன்னு தான் வளர்ந்துட்டு இருக்கோம். சரி, உங்களுடைய ஃபெயிலியரை நீங்க ஏற்றுக்கிட்ட நிலையில தான் அடுத்த கட்டம் இருக்கும். அங்க நீங்க வந்து சக்சஸ்ஃபுல்லாகவே டீல் பண்ணவே முடியாது. இப்போ நீங்க வந்து ஒரு தொழிலை ஆரம்பிக்கிறது செயல்படுறதுங்கிற மாதிரி உங்களுடைய அடிக்ஷன் ப்ராப்ளத்தான் நீங்க ஒன்னும் இந்த மாதிரி திட்டம் போட்டு தான் செயல்படுத்த முடியாது. அதுவுமே கிட்டத்தட்ட சைக்கலாஜிக்கல் மேட்டர் தான். ஆனா அங்கேயுமே வந்து உங்களால முடியாதுங்கிற நிலைக்கு நீங்க வந்தீங்கன்னா தான் அந்த நிலையில தான் வரும். அங்க வந்து எவ்வளவு திட்டம் போட்டு நீங்க அதை சரி பண்ணி அதுல இருந்து விடுபட நினைச்சாலும் முடியாது. ஏன்னா ஒரு பகுதியில வந்து அதை டிமாண்ட் பண்ணிட்டு இருக்கோம், இன்னொரு பகுதியில் அதை ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம், ரெண்டும் மாறி மாறி நடந்துட்டு இருக்கும். அதனால அது வந்து எண்ட்லெஸ் கேமா இருக்கும். அதனால அது வந்து உங்களை மீறின நிகழ்ச்சியா நீங்க எடுக்கும் போது அது உங்களை அறியாமலே அதுல இருந்து விடுபடக்கூடிய தன்மை இருக்கும்.